ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி எக்ஸாம் தமிழ் இதுவரை நம்ம டெய்லி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற இம்பார்ட்டன் வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னா நிறைய நண்பர்கள் வந்து நண்பா சொத்தப்பள்ளிருந்தால் நான் என்ன பண்ணுறது நண்பா பச்சை குத்தியிருந்தால் என்ன பண்ணுறது நண்பா கையை வந்து கத்தியில் அறுத்துட்டான் அதுக்கு என்ன பண்ணுறது நண்பா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து போதுமான தகவல் இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து போதுமான தகவல் கொடுக்குறோம் சரிங்களா இந்த வீடியோலையும் எதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற நண்பர் வந்து நம்ம கிட்டே வந்து ப்ரோ எனக்கு வயிற்று பகுதியில் ஒரு ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ட்டு வந்து நண்பர் கேட்டிருந்தாரு நண்பா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வைக்கிற ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அதே மாதிரி நூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஏறுதல் நீளம் தண்டுதல் உயரம் தண்டுதல் இவங்க வைக்கிற ஃபிசிக்கலில் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலையும் அவங்க எடுக்கிற மெடிக்கல் டெஸ்ட்டில் உங்களை வயிற்றில் எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த நார்மலாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு பாடியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது இயற்கை நேச்சுரலாக ஃபங் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க வைக்கிற ஃபிசிக்கல்லையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வலி வயிற்றில் எந்த வலியும் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருவீங்க சரிங்களா அதை பற்றியே கவலைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மெரிட்டில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் மெரிட் மார்க் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வேறான்ப்பா சரிங்களா அவங்க வைக்கிற மெரிட் லிஸ்ட்டை அவங்க நீங்கள் வந்து ஓசி ஓப்பன் கம்யூனிட்டிக்கு கோட்டாவில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் கிடையாது நீங்கள் ஃபிட்னஸ் மெடிக்கல் போதும் சரிங்களா ஓகே நண்பா நீங்கள் அந்த வயிற்று பகுதியில் எதுவும் வழி ஏற்படலாம் நீங்கள் செலக்டட் ஓகே நெக்ஸ்ட்டு கவி அஜித் அன்பு அவர் வந்து கேட்டுக்காரு நண்பா பச்சை இருந்தா என்ன பண்ணுறது சார் பச்சை இருந்தா என்ன பண்ணுறது சார் நண்பா வந்து நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க பச்சை இருந்தா வந்து ஆர்மியெல்லாம் எடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா வந்து அவங்க வந்து முறையான ஊசியை பயன்படுத்த மாட்டாங்க இதுக்கு முன்னாடி பச்சை குத்தினவங்களோட ரத்தத்தில் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு அந்த தொற்று நோய் ஏற்படுத்துகிற வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது மற்றும் வந்து உங்கள் நரம்பில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கீரல் ஏற்பட்டுருந்தனா அந்த இடத்துல வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது அந்த இடத்துல இடத்துல வந்து நரம்புல வந்து எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் வெயிட் அதிகமாக தூக்க முடியாது சரிங்களா அதனால தான் வந்து பச்சை குத்தி இருக்கிறோன்னா ஆர்மிக்கு இடக்கத்தில் அவங்களுக்கு தேவை பன்சுவாலிட்டி டீசன்ட் டிசிப்ளின் சரிங்களா பன்சுவாலிட்டி டீசன்ட் அண்டு டிசிப்ளின் தான் இவன் பச்சை குத்திட்டு இவன் இந்த மாதிரி இருந்து நம்ம எதுக்கு இந்த தேசிய இராணுவப் படையில இவன் எதுக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து ஃப தேசிய இந்திய தேசிய இராணுவ படையில் எடுக்க மாட்டாங்க ஆர்மிலாம் செலக்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம போலீஸ் பொறுத்தளவுக்கு பச்சை இருந்தாலும் ஓகே உங்களுக்கு எந்த ஒரு பால்வினை நோய் எந்த ஒரு டிசீஸ் ஒரு நோய் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது மற்றபடிக்கு நீங்கள் பச்சை குறித்திருந்தாலையும் அக்செப்டட் சரிங்களா அதை பற்றி பிரச்சனையே ஒரு ஃபீல் பண்ணிய தேவையில்லை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா உங்களை எவ்வளோ பெரிய ஹையர் ஆஃபீஸர் வந்தாலும் உங்களை எதுவும் பண்ண முடியாது சரிங்களா உங்கள் உங்களோட மெடிக்கல் உங்களோட ஃபிசிக்கல் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து எந்த ஹையர் ஆஃபீஸரலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது பச்சை குத்தியிருந்தால் அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட்டும் இருக்கக்கூடாது பச்சை நண்பா அது ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடாது பின் விளைவு எதுவும் இருக்கக்கூடாது சரிங்களா அதை கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க ஃபிசிக்கல் மெடிக்கலே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க பச்சை குத்திருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா நெக்ஸ்ட்டு பிரபாகரன் சி அவர் வந்து எனக்கு பல் சொத்தை இருக்குது எத்தனை எதுனா ப்ராப்ளமாக போலீஸ் எடுப்பாங்களா பல் சொத்தை பற்றி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க பல் சொத்தை நம்ம பல் சொத்தைன்றது வந்து அந்த பல் வந்து நம்ம அந்தோட நரம்பு வந்து நம்மளோட மூளையில் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மூளையில் நம்ம அந்த பல்லை ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு மூளையிலேருந்து சொரு அந்த ஒரு அணிச்சி செயல் வந்து உடனே அங்கே கட்டுப்படுத்துவாங்க ச மூளை வந்து கட்டுப்படுத்தணும் சரிங்களா அதனால் வந்து பரிசு வந்து நீங்கள் ஒரு ஒரு இப்போ வந்து எங்கன்னா விழுந்துட்டீங்க காலில் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் நீ வந்து முதலுதவி கொடுத்துக்கிட்டான் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் பல் சொத்தை ஏற்பட்டும் போது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குளிர் பிற ஒரு குளிரான இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க ஒரு டியூட்டி போகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஜனவரி மாதம் வந்து குளிர் மாதம் சரிங்களா அந்த நேரத்தில் வந்து உங்களை வந்து நைட் டியூட்டி போகிறாங்கன்னா அந்த குளிரில் நீங்கள் தாங்கணும் அந்த குளிர் தாங்க முடியாது உங்களுக்கு சொத்த புல்லு வழி எடுத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் வந்து இது போடுறதில்ல சரிங்களா ஆர்மி கேட்டுக்கிறதுல போலீஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே பல் சொத்தையாக இருந்தாலும் ஓகே அதுவும் ஓரளவுக்கு தான் சரிங்களா பல்ஸ் ஒத்தை இருந்தாலும் அக்செப்டட் தான் சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க கீரை ஃபிசிக்கல் மெடிக்கல் பர்ஃபெக்ட்னா ஓகே சரிங்களா மெரிட் லிஸ்ட் நீங்கள் மெயின் மெரிட் லிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது பல்ஸ் சொத்தை இருந்தாலும் அக்செப்டட் அதுவும் ஒரு அளவு தான் சரிங்களாப்பா நெக்ஸ்ட் வந்து ப்ரோ கத்தியில் கையை கிழிச்சிரு தான் ஏதாச்சும் சொல்லுவாங்களா ப்ரோ கையை கிழிச்சிருக்கீங்க பட் அங்கே ஏதாவது தேல் போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐம்பது கேஜி வெயிட்டை நீங்கள் தூக்குவோ தூக்குறீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எந்த வித வலியும் ஏற்படக்கூடாது வித வலியும் ஏற்படவில்லை அப்படின்னா நீங்கள் அக்செப்டட் அவங்க வைக்கிற ஃபிசியலில் அவங்க பாடி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க உங்கள் பாடியில் ஏதாவது ஏதாவது மார்க் ஏதாவது பிளேட் வச்சுருக்கீங்களா உள்ளே ஏதாவது எலும்புக்கு பல் பிளேட் வச்சிருக்கீங்களா ஏதாவது ஏதாவது வெட்டி இருக்குதா அந்த மாதிரி எதாவது வந்து ஃபிசியலை பார்ப்பாங்க அந்த ஃபிசிக்கலில் வந்து உங்களோட கை தயிர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுப்பா நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து தையல் கையில் இருக்கக்கூடாது கால் கையில் தான் மெயின் தையல் இருக்கவே கூடாவே கூடாது பல்சொத்தை அக்செப்டட் பச்சை குர்த்தி இருந்தாலும் அக்ஸ்ட் அக்செப்டட் நி நிறக்குருடு பார்வை கிட்ட பார்வை நெக்ஸ்ட் வந்து இந்த தையல் அதிகமாக தையல் போட்டிருந்தாலும் எடுக்க மாட்டாங்கன்பா தெளிவாக பார்த்துங்க அதே மாதிரி பெண்டு கால் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க மற்றபடிக்கு பல் சொத்தை பச்சை குத்தி இருந்தாலும் அக்செப்டட் சரிங்களா அதே மாதிரி வந்து கையை கிழிச்சிக்கினா அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டு அந்த இடத்துல உங்களை வந்து உங்களால் வந்து அதிகமாக வெயிட் தூக்க முடியலனா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை அதையும் மாரி எடுத்துக்கணுன்னா ஓகே சரிங்களா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் எடுங்கப்பா மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து எஸ்பி கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கன்வென் கன்வென்ஸ் பண்ணலாம் எப் அதுக்குன்னு அந்தளவுலாம் கிடையாது குறிப்பிட்ட இது மட்டும்தான் உங்களால் கொ இது பண்ண முடியும் சரிங்களா அதனால் வந்து கை அதாவது தையல் போட்டு கொஞ்சம் டவுட் தையல் போடக்கூடாது சரிங்களா தையல் போட்டு நீங்கள் ஒரு போலீஸ் ஒரு மக்களை பாதுகாக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தையல் போட்டு உங்களுக்கே உங்களாலேயே சரி தயவுசின் தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கான பாதுகாப்பே அங்கே உங்களுக்கே இல்லை நீங்கள் மக்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்றது காரணத்தினால வந்து அந்த உங்களோட இது வந்து இருக்கணும் உங்களோட பன்சுவாலிட்டி டீசன்ட் டிசிப்ளின் இருக்கணும் அந்த இடத்துல சரிங்களா ஓரளவுக்கு தான் அவங்களும் மெயின் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வயதெல்லாம் கிழிச்சி கையெல்லாம் கிழிச்சி அதில் தையல் போடுறீங்க அப்படின்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து உங்களுக்கே எந்த வித ஆபத்து ஏற்பட்டாலும் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சூஸ் பண்ணுறீங்க அதனால தான் வந்து அவங்க வந்து உங்கக்கிட்ட எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது போலீஸ்க்கு தகுதியானது வந்து ஹைட்டு வெயிட்டு எல்லாம் ஃபிட்னஸ் உங்களை பார்த்தா ரவுடி பயிரணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நிலையில் இருக்கணும் உங்களாலே உங்களுக்கே பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா போலீஸ் எதுக்கு தேவை கிடையாது அப்படின்ற காரணத்தாக வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது தையல் போட்டிருக்கக்கூடாது அப்படியே போடுறதுனால மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு தையல் போதுமானது அவ்வளோதான் அதுக்கு மிச்சம் ஏதாவது வந்து அந்த இடத்துல வந்து வலி ஏற்படணும் நீங்கள் எந்த எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலையும் வலி ஏற்படணும் எந்த அந்த இடத்துல பழு அதாவது வெயிட் தோணினா அந்த இடத்துல வலி வலி ஏற்படும் சரிங்களா இந்த வீடியோவில் மொத்தம் சொல்ல போனால் பச்சை குத்தி இருந்தால் அக்செப்டட் எதுவும் நோய் இருக்கக்கூடாது பச்சை இருந்து எதுவும் நோய் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து சொத்த புல் இருந்தாலும் அக்செப்டட் அதுக்குன்னு எல்லா புல்லுனால் இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று ரெண்டு சனிலாம் அந்த சொத்த புல்லு அக்செப்டட் நிறக்குரூடு கிடையாது கண் பார்வை கிடையாது கிட்ட பார்வை தூர பார்வை கிடையாது பெண்டு கால் கிடையாது இதெல்லாம் பார்த்துங்க கையில் ப்ளே பிளேட் வச்சு தைச்சிருக்கூடாது எதுவும் எதோ அடிபட்டுச்சு பிளேட் வச்சு தைச்சிருக்கூடாது அதை பார்த்துங்க தையல் அதிகமாக போட்டிருக்கூடாது அவ்வளோதான் மெடிக்கலில் இவ்வளோ தான் எல்லாம் ஒரு மேட்டரியல்ல மெடிக்கல் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றி கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து மாடல் டெ மாடல் டெஸ்ட் பதினாறு போட்டுருக்குங்க அதோடய ஆன்சர் கீ வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரில் போட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ டு ஆல் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் எது உங்களுக்கு போதுமான தகவல் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படி இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்திங்கன்னா அது ஒரு வீடியோ போடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ டு ஆல்